அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினில் வந்து நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க பட் ஒரு தையல் கூட விழாமல் நூல் வந்து கட் ஆகிட்டே வந்து இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நூல் வந்து மேலே நம்ம நீரில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா ஊசி போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஊசியில் பட்டு பட்டு அந்து போயிடுது அது எதனால் அறுந்து போகுதுன்னு தெரியல நூலெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான நூல் தான் போட்டிருக்காங்க அதே சமயம் புது நூலாக தான் இருக்குது அதனால் எதனால் அந்த நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நூல் வந்து சரியாக வந்து நூல் கோர்த்துருக்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் பாபின்ல போடுற நூலாகட்டும் இல்லை மேலேருந்து இருந்து வரக்கூடிய நூலாகட்டும் ரெண்டும் சரியாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் சில நேரம் மேலே உள்ள நூல் வந்து சிக்கலில் இருந்ததுனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கட் ஆகும் பட் இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊசியில் பட்டு பட்டு அது நூல் வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம அந்த பல் செட்டு இருக்கும் இல்லையா நம்ம அந்த ஃபூட்டுக்கு கீழே பல் செட்டு வந்து இருக்கும் அந்த பல்செட்டில் வந்து டஸ்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நூல் அடிக்கடி வந்து கட் ஆகும் அது வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபூட்டை வந்து மேலே ஏற்றி விட்டுருங்க ஃபூட்டை மேலே ஏற்றி விட்டுட்டு அந்த பல் செட்டுக்கு மேலே ஒரு பிளேட்டு வந்து சில்வர் கலரில் பிளேட் வந்து இருக்கும் இல்லையா அந்த பிளேட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்க்ரூவையும் கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிளேட்டை வந்து நம்மளால் கலட்ட முடியும் அந்த மாதிரி கலட்டுனீங்கன்னா உள்ளுக்கு பல் செட்டு மட்டும் உங்களுக்கு தனியாக இருக்கும் அந்த பல் செட்டு வந்து நீங்கள் கலட்ட தேவையில்லை அதை அப்படியே விட்டுட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா அந்த டூத் ப்ரஷ்ஷை எடுத்து அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க அதே மாதிரி உள்பக்கம் நம்ம கேஸ் பாபின் போடக்கூடிய இடத்துலையும் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆயில் வந்து விடுங்க ப பல்செட்டுக்கிட்டேயும் சரி உள்பக்கம் கேஸ் கேஸ்பாபின் கிட்டேயும் சரி நல்லா வந்து ஆயில் விட்டு ஒரு நாள் வந்து நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பிளேட்டு வந்து கலட்டணும் இல்லையா அந்த பிளேட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதில் என்ன நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து இருக்கும் அந்த மேலே நம்ம மிஷினில் போடக்கூடிய ஊசி வந்து உள்ளே போய் வெளியே வர்றதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஓட்டை வந்து இருக்கும் அந்த ஓட்டையில் வந்து எதாவது காயமாயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் காயம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது எதாவது ஸ்டோன் பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பட்டாலோ நமக்கு ஊசி வந்து உடையும் இல்லையா அந்த மாதிரி ஊசி உடையும் போது என்னாகுன்னா அந்த ஹோல்ஸில் போய் கரெக்டாக அந்த ஊசி படாமல் அந்த ஹோல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பட்டுடும் அந்த மாதிரி படும்போது என்னாகும்னா அந்த ஹோல்ஸை சுற்றி இருக்கிற இடத்துல அப்படியே கீரல் கீரலாக வந்து விழுந்துடும் அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்ல ரவுண்டாக இல்லாமல் அந்த இடத்துல நமக்கு நீடில் பட்டோ இல்லை வேறு ஏதாவது பட்டோ நமக்கு அந்த ஹோல்ஸு சுற்றிலும் கீரல்கள் வந்து இருக்குது அப்படின்னாலுமே இந்த நூல் உள்ளே போய் வெளியில் வரும்போது இல்லை கீழே இருக்கிற நூல் மேலே வரும்போது அந்த கீரல்களில் பட்டு அந்த நூல் வந்து கட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நூல் வந்து சரியாக இருக்கும் அந்த ரவுண்டில் வந்து எதாவது கீரல்கள் இருக்குது அப்படின்னா அந்த கீரல்களில் நம்ம நூல் படும்போது அது வந்து நமக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த ஹோல்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் சரியாக இருந்து நம்ம வந்து பல் செட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டதுமே சரியாயிடுச்சு அப்படின்னா விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா ஹோல்ஸில் வந்து எதாவது காயம் இருக்கான்னு பார்த்துட்டு சப்போஸ் அப்படி காயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பிளேட்டை வந்து நீங்கள் மாற்றிடுங்க அந்த பிளேட் வந்து உங்களுக்கு தனியாகவே வந்து மிஷினுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய கடைகளில் உங்களுக்கு தனியாகவே வந்து கிடைக்கும் உங்களுடைய பழைய எதை இப்போ கலட்ரிங் இல்லையா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு சேம் அதே சைஸில் நீங்கள் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த நூல் கட்டாகிற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நிறைய பேர் வந்து இந்த டிசைன் எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க பேக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ கேட்டிருக்குறீங்க இப்போதைக்கு என்னால் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்க உங்களுக்கே தெரியும் அதேமாரி இன்னொரு இரண்டு மூன்று நாளில் நான் வந்து சரியாயிடுவேன் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்பயும் போல் ரெகுலராக நமக்கு வந்து வீடியோஸ் வந்துட்ருக்கோம் பட் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எந்த வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்